بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد، فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, 17வது அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பாடத்திலே தொடர்ந்தும் 3வது வகுப்பாக இலாஹ், இலாஹு வாஹித், ஒரே ஒரு இறைவன், ஒரே ஒரு கடவுள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் குர்ஆனில் 11 இடங்களில் இலாஹு வாஹித், இலாஹ் என்ற வசனத்தோடு வாஹித் என்பது சேர்க்கப்பட்ட 11 ஆயத்துகளில் நாம், அதாவது மீதமாக இருக்கக்கூடிய ஆயத்துகளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃப் 110வது வசனம் கடைசி ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். நபியே சொல்லுங்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுகும், நானும் உங்களை போன்றொரு மனிதன் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தான். மனிதர் என்றால் மனித மாணிக்கம். உலகத்திலே பல வகையான கற்கள் இருக்கிறது, வைடூரியம், முத்து, மரகதம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனாக இருந்தாலும் மனித மாணிக்கம், ஆனால் மனிதர்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுகும், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. என்ன வஹி? அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், ஒரே ஒரு இறைவன் தான் உங்களுடைய இறைவன், ஒருவன் தான் அவன். ஆகவே யார் ரப்பை சந்திக்க விரும்புகிறாரோ, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, யார் ரப்பை சந்திக்க ஆசைப்படுகிறாரோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவர்களும் ஆசைப்பட வேண்டும், நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அங்குதான் நமக்கு ராஹத் இருக்கிறது, அங்கு சென்றதற்கு பிறகுதான் நமக்கு மனதுக்கு சந்தோஷம் இருக்கிறது. அவ்வாறு அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, ஸாலிஹான நல்ல அமல்களை செய்யட்டும். ولا يشرك بعبادة ربه احد, ربுடைய வணக்கத்திலே இபாதத்திலே யாரையும் கூட்டாக்க வேண்டாம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கின்றான். அடுத்ததாக சூரத்து நஹல் 51வது வசனத்திலே وقال الله لا تتخذوا إلهين اثنين إنما هو إله واحد فإياي فارهبون. அல்லாஹ்வே நேரடியாக சொல்கிறான், இரண்டு கடவுளை தேர்ந்தெடுக்காதீர்கள், இரண்டு பேர் கிடையாது, இரண்டு பேர் இருந்தால் நிர்வாகம் செய்யவும் முடியாது, இரண்டு ஜனாதிபதிகள் இருக்க முடியாது, ஒரு ஜனாதிபதி தான் என்பதை போல ஒரு அல்லாஹ் தான், ஒரு கடவுள் தான். இன்னமா ஹுவா இலாஹு வாஹித், ஒரே ஒரு இறைவன் தான் அல்லாஹ். ஆகவே
என்னையே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக ஒன்பதாவதாக சூரத்துல் அம்பியா 108வது வசனத்திலே குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன். நபியே சொல்லுங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது. என்ன வஹி? உங்களுடைய இறைவன் ஒருவன் தான், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன். 10வது வசனமாக சூரத்துல் ஹஜ் உடைய 34வது வசனத்திலே وَلِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنْسَكًا لِيَذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَى مَا رَزَقَهُمْ مِنْ بَهِيمَةِ الْأَنْعَامِ فَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَلَهُ أَسْلِمُوا وَبَشِّرِ الْمُخْبِتِينَ. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் வணக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன்? அல்லாஹுடைய பெயரை நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு. ஹஜ் இருக்குது. ஹஜ் என்பதே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். யா அல்லாஹ், நீ மட்டும்தான் ரப் என்பதை ஏற்றுக்கொள்ளும் நிரூபிக்கும் இடம்தான் ஹஜ். ஆகவே நீங்கள் அல்லாஹுடைய பெயரை ஞாபகப்படுத்துவதற்கும், இதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகள் என்ற நிமத்தை தந்திருக்கிறான். ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளை அறுக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பெயரை சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் கடவுள் ஒரே ஒருவன் தான். அவனுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலும் ஒரே ஒரு இறைவன் என்பதை அல்லாஹ் சொல்லி, அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அல்லாஹுடம் இறைஞ்சி அல்லாஹுடம் மன்றாடக்கூடிய அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். கடைசியாக 11வது வசனமாக சூரா ஃபுஸ்ஸிலத் 6வது ஆயத்திலே குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுகும் யூஹா இலைய أنما إلهكم إله واحد فاستقيموا إليه واستغفروه وويل للمشركين. நபியே சொல்லுங்கள், உங்களை போல் ஒரு மனிதன் தான் நான். إنما أنا بشر مثلكم, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. என்ன வஹி? உங்களுடைய இறைவன் உங்களுடைய கடவுள் ஒருவன் தான். அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அவனிடமே பாவ மன்னிப்பும் தேடுங்கள். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாசம்தான் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இந்த 11 ஆயத்துகளிலும் அல்லாஹ் இலாஹுக்கும் இலாஹு வாஹித், இலாஹு வாஹித், ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு இறைவன் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். சகோதரர்களே, இலாஹ் என்று 80 இடங்களிலும், இலாஹுன் வாஹித் என்று 11 இடங்களிலும் அல்லாஹ் அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவன் மாத்திரம்தான் துவா கேட்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய 7402வது ஹதீஸிலே அல்லாஹுடைய இந்த இலாஹ் என்ற பெயரை சஹாபாக்களில் மிக முக்கியமான ஒரு சஹாபி தன்னுடைய சக்கராத்தின் பொழுது, தன்னுடைய மரண வேளையின் பொழுது இந்த பெயரை பாவித்தார்கள் என்பதாக ஒரு பாபையே கொண்டு வருகிறார்கள். அந்த சஹாபி யார்? ஹுபை பின் அதி ரழியல்லாஹு அன். ஹுபை ரழியல்லாஹு அன் அவர்களை பற்றி நாம் அனைவர்களும் அறிந்திருக்கின்றோம். ஹுபைப் ரழியல்லாஹு அன் மதீனா வாசி, மதீனாவிலே பிறந்தவர், பத்ர் உஹதுகளில் கலந்து கொண்டவர். இவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள்.
இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக. அந்த நேரம் இந்த 10 சஹாபாக்களில் சிலரை ஏமாற்றி அவர்களை கைது செய்தார்கள். அதில் ஒருவர் தான் இந்த ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவரை கொண்டு சென்று மக்காவிலே பணத்துக்கு வித்து விட்டார்கள். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு சிறை கைதியாக மக்காவிலே இருக்கின்றார். அந்த நேரம் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது அந்த காலத்திலே இல்லாத திராட்சை பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பார். அப்பொழுது காலத்தில் இல்லாத பழங்களை எல்லாம் சாப்பிடுகிறீர்களே என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ் தந்தான் என்று ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய அந்த வார்த்தையை மொழிவார். இப்பொழுது ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் அந்த வாங்கியவர்கள் மக்காவுக்கு வெளியே அழைத்து வருகிறார்கள் அவரை கொலை செய்வதற்காக வேண்டி. அப்பொழுதுதான் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு 2 ரகாத் தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். சகோதரர்களே, இந்த உம்மத்திலே மௌத்தாக்கப்படுவதற்கு முன்னால் 2 ரகாத் தொழுவதற்கு அனுமதி கேட்ட முதல் மனிதர் அவர்தான். முதல் முதலாக மௌத்துக்கு முன்னால் சுஜூதை தொழுகையை உருவாக்கியவர் இந்த ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு தான். 2 ரகாத் தொழுது விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சொன்னார்கள், நீங்கள் என்னை பயந்தவர் என்று சொல்லவில்லை என்றால் இன்னும் நான் நீட்டி தொழுவேன். அப்பொழுதுதான் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு தான் அவருடைய அடுத்த விசேடம். முதல் முதலாக சிலுவையில் ஏற்றப்பட்ட சஹாபி இவர்கள் தான். அப்பொழுதுதான் அபு சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவியிருக்கவில்லை. அபு சுஃபியான் கேட்டார், ஹுபைப், இந்த இடத்திலே உங்களை நாங்கள் உங்களுடைய குடும்பத்திடம் அனுப்பிவிட்டு உங்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நாம் நிறுத்தினால் எவ்வாறு இருக்கும்? ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை சொன்னார்கள், நாங்கள் குடும்பங்களோடு இருக்கும் பொழுது கூட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட குத்துவதை கூட நாம் விரும்ப மாட்டோம். அப்பொழுதுதான் அபு சுஃபியான் சொன்னார், பாருங்கள், இவர்கள் இவர்களுடைய தலைவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை பாருங்கள், இரக்கத்தை பாருங்கள். சகோதரர்களே, அந்த நேரம் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு பெரியொரு கவி படித்தார்கள். அந்த கவிதையை கேட்டாலே கண்களால் கண்ணீர் வந்துவிடும். அதில் 2 கவிதைகள் கடைசியாக, இந்த இலாஹுக்காக என்னை நான் தியாகம் செய்கிறேன் என்று படித்த 2 கடைசி கவிகளை படித்து காட்டுகிறேன். என்றால் தூக்குள் ஏத்தினால் உடம்பில் என்ன சதை மீதமாக இருக்க போகிறது? சொன்னார்களாம், நான் முஸ்லிமாக கொல்லப்படுவதில் எந்த கணக்கும் எடுக்க மாட்டேன். ஏன்? நான் ஒரு முஸ்லிம். யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்டவன். எந்த இடத்தில் எனது மையத்து விழுந்தாலும் பரவாயில்லை, நான் முஸ்லிமாக மரணிக்கிறேனே என்று சந்தோஷப்படுகிறேன். அதுவும் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். யா அல்லாஹ், அதுவும் உனக்காக நான் மௌத்தாகிறேன், இலாஹுக்காக மௌத்தாகிறேன். என்னுடைய அந்த பிரிந்த உடம்பிலே நீ பறக்க செய்யலாம் என்று கவி படித்ததற்கு பிறகுதான் 60 பேர் நின்று அம்பெய்தார்கள். ஹுபைபின் அதி ரழியல்லாஹுடைய உடம்பு சல்லடை போன்று மாறியது. உடம்பு அவ்வாறே இருந்தது. சில ரிவாயத்துகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை அனுப்பிதான் அந்த உடம்பை சிலுவையிலிருந்து தூக்கிலிருந்து இறக்கினார்கள். இன்னும் சில வரலாற்று கிதாபிலே அம்ரு இப்னு உமையா அத்-தம்ரி ரழியல்லாஹு என்ற சஹாபி ஹுபைப் ரழியல்லாஹுடைய உடம்பை தனது முதுகிலே தூக்கி வந்ததாகவும் வரலாற்று தகவல்கள் சொல்கிறது. சகோதர சகோதரிகளே, கடைசி சக்கராத்தில் கூட இந்த இலாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்.
நாமும் இந்த சக்கராத்தை அடைய இருக்கிறோம், மௌத்தை அடைய இருக்கிறோம். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நமது உயிர்கள் பிரிய எல்லாம் வல்ல அந்த இலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக. வாஹரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.